Hey everyone, welcome back to my channel. This is Vidya here. Welcome to Abhivids. Hope you're all safe and good. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு பபுள் சாக்கர் vlog தான் பார்க்க போறீங்க. சாக்கர் நீங்க பார்த்திருப்பீங்க தெரிஞ்சிருக்கும்னு பபுள் சாக்கர் எப்படி விளையாடுவாங்கன்னா ஒரு பெரிய பபுள்குள்ள வந்து நம்மளை வந்து உள்ள போக சொல்லி அந்த பால் வந்து அந்த பபுளை நம்ம தூக்கிக்கிட்டே போய் நம்ம வந்து விளையாடுறோம். இட் வாஸ் வெரி ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வந்து ஒரு இவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இந்த கேம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் கேம் ஃபோர்த் கேம்லலாம் வந்து அவங்கவுங்களோட ஒய்ஃப்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ஸ் எல்லாம் வந்திருந்தவங்களும் இன்வால்வ் ஆனோம். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் இதை எங்கே பண்ணுவோம்னா எனக்கு தெரியல. இது வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அது உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வந்து என்னால் முடிஞ்ச இடத்துல வந்து வீடியோஸ் எடுத்து நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் விலாக். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க, பத்திரமா இருங்க, மெடிடேட் பண்ணுங்கள், உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நீங்களே உங்களை வீட்டில் இருந்தபடி அது அந்த மாதிரி என்டர்டெயின் பண்ண முடிஞ்சால் அப்படி என்டர்டெயின் பண்ணிக்கோங்க, பத்திரமா இருங்க. அதுதான் வந்து எங்களோட ஒரே ரிக்வெஸ்ட். ப்ளீஸ் டேக் கேர். நவ் லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ இதுதான் அந்த பபுள். ஒரு பெரிய பால் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வந்து நடுவில் ஸ்பேஸ் இருக்கும் டோனட் மாதிரி. அதுக்குள்ளே வந்து நம்ம நின்று அதை ஹோல்ட் பண்ணிக்கணும். அதில் வந்து நமக்கு சேஃப்டிக்காக வந்து பெல்ட்ஸும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேம். ரெண்டு டீமாக பிரிச்சுட்டு அவங்கள ஒருத்தர் வந்து இடித்து யார் கீழே தள்ளணும், ஒப்பனண்ட்டை வந்து கீழே தள்ளணுன்றது தான் வந்து அவர் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஜஸ்ட் ட்ரையல் கொடுத்துட்ருக்காரு. அவர் தான் வந்து அந்த கோச், ரெஃப்ரி, அந்த இது பபுள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தவர். ஸோ இனிஷியலாக இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருந்தார், எப்படி பண்ணணுன்ற பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துட்ருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சைடும் அந்த கோல், நம்ம நார்மலான ஒரு சாக்கர் விளையாடுற மாதிரி இதை வந்து பண்ணணும். இங்கே செம்மையாக கீழே ஒருத்தர் விழுந்திருக்கார் பாருங்கள், அந்த ரெட் பபுளில். அதுதான் என்னோடய ஹஸ்பண்ட். செம்ம ஃபன்னியாக இருந்தது. அவர் விழுந்து ரொம்ப நேரம் கீழேயே வந்து உருண்டுகிட்டே இருந்தார், எந்திரிக்க முடியாமல். ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக சொல்கிறேன், அந்த பிளாக் கலர் அடிடாஸ் பேண்ட்டில் இருக்கார் அவர். ஸோ அதை வச்சு தான் வந்து ஒருத்தர் ஓகே இது இவங்க அது அவங்கன்னு நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். இங்கே வேதான் ஹாப்பியாக உட்காந்து அதை அப்படியே வந்து ஸ்பெக்டேட்டர் மாதிரி பார்த்துட்டு சியர் பண்ணிகிட்டு இருந்தார், சியர் லீடர் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட்டு கேம் இது தான். ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக டீம் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த பால் யார் வந்து கோல் போடுறா, யார் எத்தனை கோல்ஸ் வந்து எடுக்கிறாங்கன்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் கேம். ஸோ அங்கே லாஸ்ட்லேருந்து செகண்ட் நிற்கிறது தான் என்னோடய ஹஸ்பண்ட். அவர் வந்து ஸ்கூல் டேஸில் ஒரு ஹாக்கி பிளேயர், அதை நம்பி அவர் பயங்கரமாக விளையாடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அவர் செம்மையாக ஒரு கோல் ஒன்று போடுவார். இப்போ பாருங்க, பார்த்தீங்கன்னா அவர் தான் கோல் போட்டார். ஆனால் என்ன பண்ணுறது, சேம் சைட் கோல் போட்டுட்டார். இந்த மாதிரியும் வந்து சேம் சைட் கோல் போடுவீங்களா அப்படின்ற லெவலில் வந்து அந்த ரெஃப்ரி பார்த்துட்டு இருந்தார். கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க வெயில். அப்புறம் அந்த பால் வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் பண்ணிடுச்சு, எல்லாரையும் தூக்கிட்டு ஓட முடியல எல்லாராலையும். ஸோ அதனால் போதும், நீங்கள் சாக்கர் விளையாண்ட வரைக்கும் நான் வேறு எதாவது கேம் சேஞ்ச் பண்ணுறேன்னு நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டார் அவர். Papa, come here. Veda, no, freeze. Don't go inside, come.
ஸோ இதுதான் செகண்ட் கேம். ஸோ இது வந்து ஒருத்தர் ஒருத்தர் இடித்து கீழே தள்ளிடும், அதுதான் இதோட கேம். ஸோ யார் வந்து கடைசி வரைக்கும் வந்து ஸ்ட்ராங்காக அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அஸ் யூஷுவல் நானும் பாப்பாவும் அப்படியே உட்காந்து சியர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவலாக இன்னொரு ஒரு கேம், நான் அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன், ஏன்னா நான் தான் அதில் விளையாண்டுட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் ஒன் ஆன் ஒன் மாதிரி கொடுத்துருந்தாங்க, நீங்கள் உங்களுக்கு எந்த யார் வேணுமோ அவங்கள வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெண்டு பேரில் யார் வின் பண்ணுறான்னு கேமு நான் வந்து என் ஹஸ்பண்ட் சூஸ் பண்ணியிருந்தேன். ரெண்டு புஷில் அவர் வந்து கீழே விழுந்துட்டார், நான் தான் வின் பண்ணேன். ஸோ அது எனக்கு பயங்கர பெருமை. நிஜமாகவே இந்த கேம் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க விளையாடுறத பார்க்கும்போது அவங்க விழும் போது இந்த கேம் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், பார்த்து சிரி சிரின்னு சிரிச்சிட்ருக்கலாம். ஸோ இதுதான் நாங்கள் விளையாண்ட அந்த தேர்ட் கேம். ஒரு ஆள் உள்ளே வச்சுட்டு ரெண்டு பேர் வந்து அந்த பபுளை வந்து உருட்டிட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து வேறு ஆள் ஒரு டீம் மெம்பர் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி இந்த சைடு உருட்டிட்டு வரணும். ஸோ யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்றது தான் கேம். ஸோ இதில் வந்து ரிட்டர்னில் நான் தான் உள்ளே வந்தேன், அவங்க ரெண்டு பேரும் வந்து என்னை வந்து ஒரு 360 degree நல்ல ஒரு லட்டு குளுக்கட்டை பிடிக்கிற மாதிரி அப்படியே உருட்டு உருட்டுன்னு உருட்டி ஒரு வழியாக்கி என்னை கொண்டு வந்து இறக்குனாங்க. ஒரு நிமிஷம் எனக்கு ஒன்றுமே புரியல, என்னது இது எங்கே இருக்கும் அப்படின்னு மறந்து போச்சு. ஆனால் ஜாலியாக இருந்துச்சு, எதுவும் அடியெலாம் படலை, எந்த ஒரு எஃபெக்ட்ஸும் இல்லை, நல்லா தான் இருந்தேன். வேதான் அதுக்குள்ளே அங்கே சைட்லேருந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தார், என்னை வச்சு உருட்டினோன்னு எனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு வந்து செக்லாம் பண்ணிட்டு போனார். ஸோ அந்த ஃபைனல் அந்த யார் வந்து யாரை தள்ளுறா, யார் கடைசியாக வந்து ஒரு ஆள் நிற்கிறாங்கன்னும் போது ஒரு பயங்கர காம்படிட்டிவாக போயிட்டுருந்தது. குட்டி பொண்ணு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்காக மற்றவங்க எல்லாம் விட்டு கொடுத்துட்டு அவங்கள வந்து வின் பண்ண வச்சாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, அந்த பாப்பாவுக்கும் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. ஆக்சுவலாக ஸோ அந்த கிரவுண்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பேக் வாட்டர் பீச் மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். இது முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ அன்றைக்கி நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், ப்ளஸ் வெறும் வேதான் இப்போ தண்ணியில் இருக்கான்ல, அது மட்டும்தான் அன்றைக்கி நான் எடுத்தேன். ஸோ தண்ணியில் உட்காந்து அவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அன்றைக்கி அந்த மாதிரி ரொம்ப ஃபன்னாக சூப்பராக வந்து ஒரு நாள் முடிஞ்சுது. ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் விலாக். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.